சத்தியமா பவானி கத்துவே இல்ல. கம்மங்கூழ் கடைக்கு கூட்டு போய் கம்மங்கூழ் வாங்கி கொடுக்குறேன். மறுவாச்சிட்டேன். சரியா? சரியா போட்டோம். சிக்கன் மட்டும் எடுத்துவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். நானும் தரணி இப்போ இளமதி வீட்டில் இருக்கிறான். போய் பிரியாணி லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறோம். காரணம் என்னென்னா வெளியே எங்கேயும் வெளியே போக முடியல, பைசா இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஜாலியாக அப்படியே வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே போக முடியல. சரி இப்போதைக்கு போய் பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம், அப்புறமே மற்ற வேலையை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்குது. போயிட்டு சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ நடந்ததுன்னா அப்படியே ஒரு விலாக் அப்படியே எடுத்துருவோம். வெல்கம் டு நாடோடி விலாக்ஸ். கும்பிட்டு போகலாம். படிப்பு என்ன எங்களின் தரணி வேல் டக்குனு தயிர் எடுத்து பிரியாணியுடன் ஒரு கட்டு கட்டு கொண்டிருக்கிறார். எங்களை ஒரு வார்த்தை கூட கூப்பிடவில்லை, சாப்பிடலாம் என்று கூட கேட்கவில்லை. தரணிவேல், அங்க செவத்தை பார்த்துட்டு இருந்தால் என்ன செய்வது? ஓடாதீங்க, இங்க வாங்க. ஏதா ஒன்று கூப்பிட்டியா? சாப்பிடலான்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்காத்தாண்டா வந்தோம் வீட்டுக்கு. அங்கே போய் ஒழிஞ்சிட்ட. தரணே வாதரணி வெளியே. சரி நாமளும் போய் சாப்பிடுவோம். மாப்பிள்ள எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நான் செஞ்ச பிரியாணி நம்மையா இருக்குதா? நான் தான் செஞ்சு. எப்படி இருக்குது? மூணு பீசுனா மூணு மூணு கட் பண்றது. பாத்தியா நீ இந்த வேலை பார்த்துட்ட? கடைசியா வந்து காட்டாம இல்ல. இளமதே சாப்பிட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தாவை நீங்கள் இருக்கிற ஆற்றுக்கு வந்துக்கிறோம். குளிக்கலாமான்னு பார்த்தேன், இங்கே குளிக்க முடியாது. அங்கே போய் குளிக்கலாம், போயிட்டு அதை குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம்.
ஆனந்த அண்ணன் தண்ணி வாத்துட்டோம், கிளம்ப போகிறோம். தண்ணி வாத்திட்டுக்கிறான், நாம் அப்படியே கிளம்பலாம். குளிச்சாச்சு, அத்தாணி ஆற்றுக்கு வந்து குளிச்சிட்டோம், இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். அது எல்லாம் இப்போ ஆற்றுலேயும் இருக்கிற கல்லு தான்டா. டே எங்கே பஸ்ஸு எங்கே தொலைஞ்சிட்டினாலும் சரிடா, பொட்டிதரணி எங்கே தொலைஞ்சிட்டினாலும் சரி அந்திருவோம்னு சொல்லி பஸ் ஏறிக்கும். அங்கேருந்து மறுபடியும் ஒரு அழைப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கூப்பிட்டு வந்துடுவேன். சரியா? ரெண்டு தான் வாங்கினியா? மூணு வாங்கிக்கிற பொட்டி பொய் கொடுப்பாங்க மூணு. ஐயோ வந்து